இனிமேல் நீங்கள் இருக்கவே கூடாது சொல்லிட்டு. ஏய் கிளம்பி, எங்கேயாவது கிளம்பி, எங்கேயாவது ஓடி போயிடு. தம்பி புள்ளத்தாச்சி பொண்ணு, ஏன்பா இப்படி எல்லாம் செய்யற? இந்த மாதிரி இவன் இந்த ஊர்ல இருக்க கூடாதே. இவங்க இருந்தானா எனக்கு தான் அவமானம். என்ன சார் இது? ஆனா படுவா பசங்களா, எங்க சார தள்ளி விட்டுங்களே, நீங்க உருப்பிடுங்களாடா. இதுக்குதான் சார் நம்மள வர வேணாம் சொன்னேன். என்ன சார் ஏய் ரஷ்மி, நான் போதில் இருக்கும் போது என் ஆள வச்சல பரவாயில்லை இருக்கட்டும், ஆனா நான் நாளை காலை இங்க வருவேன். அப்ப மோர நீங்க இருக்கவே கூடாது சொல்லிட்டேன். நான் வரும்போது மட்டும் நீ இருந்தேன் வை, அப்ப நடக்கதே வேற. ஏ டைமா உனக்கு இதேதான். ஏய் அப்படியா சொல்றேன், எல்லாமே உண்மைதானா? ஓகே ஓகே நான் வச்சிடுறேன். ஓகே மேடம். பாரதி கை கொடு. என்னாச்சு? நாம நினைச்ச மாதிரி எல்லாமே சக்சஸ் தான். உண்மையாவா சொல்ற? மதனகோபால் நீ சொன்ன மாதிரியே கரெக்டா வாசு சார லக்ஷ்மி கிட்ட கூட்டிட்டு போய் கலாட்டம் பண்ண வச்சிட்டாரா? பின்ன மதனகோபால் இப்பெல்லாம் பயங்கர பிரில்லியன்ட் ஆயிட்டாரு. நான் என்ன சொன்னாலும் அதை அச்சு பெசகாம கரெக்டா செஞ்சு முடிச்சிடுறாரு. வாசு ஃபுல் போதையில போய் லக்ஷ்மி கிட்ட பயங்கர அலப்பறைய கொடுத்துருக்காரு. அதுவும் போதையில என்ன பேசுறோம் எப்படி பேசுறோம்னு தெரியாம லக்ஷ்மிய பார்த்து, ஏண்டி நான் குழந்தைய கலைக்காதன்னு சொன்னா நீ கலைப்பேன் நிப்ப, இப்போ கலைச்சிட சொன்னா கலைக்க மாட்டேன்ற, நான் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா நடந்துக்கணுங்கிற திமிர்ல அலையிறியான்னு நான் எதிர்பார்த்தத கரெக்டா அவகிட்ட சொல்லிருக்காரு. ஐயோ சூப்பர் கண்ணு, வாசு சார் அவர் வாயாலேயே லக்ஷ்மியை பார்த்து அப்படி சொல்லிருக்காருனா, லக்ஷ்மிக்கு உண்மையாலுமே வாசு சாருக்கு கருவை கலைக்கணுங்கிற எண்ணம் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிருப்பாள்ல. பின்ன இதுக்கப்புறமும் அவ எப்படி நம்பாம இருப்பான்? இனிமே வாசு பேரை கேட்டாலே அவளுக்கு அப்படியே டென்ஷன் ஜாஸ்தி ஆயிடும்ல. வாசு வந்துட்டார் நினைக்கிறேன். வா வா. எனக்கு தண்ணி ஊற்றின மாதிரி இந்த செடிக்கு தண்ணி ஊற்றினியா? பவிதா ஆஃபீஸில் பயங்கரமான வேலை, என்னோடு நானே நந்துப்பேன். அவள் தான் பவித்ரா, அவள் தான் இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை பிடிக்க முடியல. நான் பாத்துக்கிறேன் மதனகோபால். வாசு பாத்து. அதான கிடைச்ச வாய்ப்பு நீ மிஸ் பண்ணுவியா? கேடியாச்சே. ஏன் வருகிற இப்படி இருக்கு? உட்காருங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல வாசு, நீங்க இருங்க, நான் போய் டிஃபன் எடுத்துட்டு வரேன். Yeah.
பவித்ரா, என்ன என்னமோ சத்தம் கேட்டுச்சு. அது ஒண்ணும் இல்லம்மா, வாசு இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தாரு. அவருக்கு ஏதோ ஆபீஸ்ல டென்ஷன் போல இருக்கு, அதான் கொஞ்சம் சத்தம் போட்டுட்டு இருந்தாரு. இப்பதான் அம்மா ரூமுக்கு போனாரு. ஆமா, இவர் ஏன் இந்த நேரத்துல இங்க வந்திருக்காரு? அது வாசு சாரை விட்டுட்டு போலான்னு வந்தேம்மா, அவ்வளவுதான். ஏன், அவன் எப்பவுமே ஆபீஸ் முடிஞ்சு தனியா தானே வீட்டுக்கு வருவான். இன்னைக்கு என்ன புதுசா இவர் துணைக்கு வந்திருக்காரு? அதான் சொன்னேம்மா, வாசுக்கு ஆபீஸ்ல ஏதோ டென்ஷன். அது விஷயமா ரெண்டு பேரும் பேசிட்டே வந்திருப்பாங்க போல இருக்கு. கரெக்டா சொன்னீங்க, வர மேடம். என்ன பவித்ரா ஆபீஸ்ல பிரச்சனை? நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். ஐயோ அம்மா, ஆபீஸ்ல பெருசா எதுவும் பிரச்சனை இல்ல. ஏதோ அக்கவுண்ட்ஸ்ல சின்னதா ஒரு மிஸ்டேக் நடந்துச்சான். அதுக்கு மதனகோபால் கரெக்டான சொல்யூஷன் சொல்லி வாசுவை சமாதானப்படுத்திட்டாரு. ஓ அப்படியா, சரி நான் சாப்பிட கூட்டிட்டு வந்துடுறேன். அம்மா நீங்க எதுக்குமா கஷ்டப்பட்டுக்கிட்டு, நீங்க மாத்திரை போட்டிருப்பீங்க, போய் நல்லா தூங்குங்கம்மா. வாசுவுக்கு நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேம்மா. பவித்ரா டயர்டா இருக்குன்னு சாப்பிடாம படுத்துருவான், அவனை எப்படியாவது சாப்பிட வச்சிருமா. நீங்க கவலையே படாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல போய் தூங்குங்க, போங்க. சாப்பிடுங்க வாசு, பாத்து என்ன அப்படி பாக்குறீங்க, சாப்பிடுங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப எதுவும் தெரியாத மாதிரி என் முன்னாடி வந்து சந்தோஷமா என்ன சாப்பிடணும் சொல்ற? கொல்லாம நீ சாவனா, நீ சாவடி, வாசு சாகனோ, நீ சாகனோ. வாசு ஏண்டி, உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், ஆனா நீ என் கூடவே இருந்து திட்டம் போட்டு என்னை ஏமாத்தி கடைசியில சொர்க்கமா இருந்த என் வாழ்க்கைய நரகமா மாத்திட்டியாடி. ஏண்டே என்னடி பாக்குற, நான் உனக்கு என்னடி பாவம் பண்ண? உன் மேல நான் எவ்வளவு மரியாதையும் பாசமும் வச்சிருந்தேன், நீ என்ன சொன்னாலும் நம்பிச்சாண்டி இருந்த. அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் நீ மண்ணோட மண் ஆக்கிட்ட. இனிமேல் நீ என்னை ஏமாத்த முடியாது. இப்போ இந்த வாசு நல்லா முழிச்சிட்டாண்டே, நீ யாரு என்னென்ன திருட்டு வேலைலாம் பண்ணியிருக்கன்னு உன்னை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கண்டே. இனிமேலும் உன்னை நம்பி இந்த வாசு ஏமாற மாட்டாண்டே. கரசு வரைக்கும் ஏமாறதுக்கு இந்த வாசு என்ன சாதாரண ஆளு நினைச்சியா? வாசுனா உனக்கு யாருன்னு தெரியுமா? இந்த வாசு 100% அறக்கண்டி, மொரண்டி, கிறுக்கண்டி. இந்த வாசு மட்டும் கிறுக்கு புடிச்சா என்ன ஆகும் தெரியும்ல? எதுல எவனும் நிக்க முடியாது, அப்படியே கொடூரமா கொன்னுடுவண்டி.
என்ற வாசுவை பற்றி உனக்கு முழுசா தெரியுமடி. தெரிஞ்சு என் மேல கொஞ்சம் கூட பயம் இல்லாம என்கிட்டயும் விளையாட்ட காட்டிட்டல. இந்த பாரு, உன்னை இதுக்கப்புறமும் ஓயிடோட நான் விடலாமா? ஆ, விடக்கூடாதுல்ல. செத்துடு, அப்ப செத்துடு, செத்துடு. எனக்கும் வலிச்சிருக்கும். நீ குழந்தை அழிக்கிற விஷயம் தெரிஞ்சதும் ஏண்டி என் மனசு எப்படி எல்லாம் வலிச்சிருக்கும். நீ கர்ப்பமான நாள்ல இருந்து எப்ப 10 மாசம் ஆகும்? நீ எப்ப நம்ம குழந்தைகள் பெத்து கொடுப்பாத ஆசையோட நான் எப்ப தூக்கி கொஞ்சம் வேணும்? நான் எத்தனை நாளும் காத்துக்கிட்டு இருந்திருப்பேன். நீ செத்துடுறே, என்ன ஏமாத்துறல. சாவு, பவித்ரா, ஐ எம் சாரி. நான் அந்த லக்ஷ்மியை நினச்சிட்டு இருந்தனால உன்னை பார்த்ததும் நான் லக்ஷ்மின்னு நினச்சி அதுதான். ஐ எம் சாரி பவித்ரா, சாரி பவித்ரா. என்ன மன்னிச்சது? சரி, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். டைம் ஆச்சு, முதல்ல சாப்பிட்டு நிம்மதியா படுங்க. தட்டு வெயிட்டா இருக்கு. ஓ, உங்களால சாப்பாடு தட்டை கூட தூக்க முடியல. என்ன வாசம் நீங்க? இல்ல, அதெல்லாம் சரி, ஆபத்து கொண்டு பாவம் இல்ல, நானே ஊட்டி விடுறேன். ஒழுங்கா உட்காருங்க, நான் ஊட்டுறேன். ரொம்ப பிடிக்கும் போயிட்டுரா. என்ன நீ பாரு, பார்த்து பார்த்து நீ இட்லி கொடுக்குற பார்த்து சாப்பிட்றதுக்கு. இட்லி பவித்ரா ரொம்ப நல்லா இருக்கு. ஆ, நீ சாப்பிட்டியா? அதெல்லாம் நான் சாப்பிட்டேன், நீங்க முதல்ல படுங்க. பவித்ரா, நீ நீ ரொம்ப நல்லவ. நான் தான் உன்னை பத்தி எதுவுமே தெரியாம உங்ககிட்ட I'm sorry.
பேபி, நீங்க இப்ப என்ன லக்ஷ்மி நினைச்சு கழுத்தை புடிச்சு நெரிச்சதுலயே தெரிஞ்சிச்சு. நீங்க அவ வேலை எந்த அளவுக்கு கோல வெறியோட இருக்கீங்கன்னு. இது போதும் பேபி, இனி அந்த லக்ஷ்மி என்னதான் குட்டி கண்ணு போட்டாலும் நீங்க அவளை ஏத்துக்கவே மாட்டீங்க. இனிமே எப்பவும் நிரந்தரமா நான் தான், நான் மட்டும்தான் உங்களோட செல்ல பொண்டாட்டியா இருக்க போறேன். ரொம்ப நல்லவ. ஸ்வீட் பேபி. இப்ப நீங்க தனியா தூங்குங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க அனுமதியோட உங்க பொண்டாட்டின்ற உரிமையில நாம ரெண்டு பேரும் இதே வீட்டுல சேர்ந்து சந்தோஷமா தூங்கலாம். ஓகே, குட் நைட் பேபி. இட்ஸ் ஓகே வாசு, லேட் ஆயிடுச்சு, படுங்க படுங்க. நானே பார்த்துறேன். படுங்க. அவர் வந்து சாப்பிட உட்கார்ந்ததும் நான் சொன்ன மாதிரியே ஆரம்பிக்கணும், சரியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓம் பர்ஃபார்மன்ஸ் நீ ஸ்டார்ட் பண்ணு, மிஸ் பண்ணிடாத. என்ன பவித்ரா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? சாப்பிடலாமா? சார் நீங்க உட்காருங்க. பவித்ரா, நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? நாங்கெல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம் சார், நீங்க சாப்பிடுங்க. அம்மாவும் காவியும் எங்க? சார், காவியாவோட காலேஜ்ல அம்மா ஏதோ கையெழுத்து போடணுமா, இப்பதான் ரெண்டு பேரும் சாப்பிட்டு கிளம்பி போயிருக்காங்க. என்ன பவித்ரா, உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் பாரதி தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா? நீ முகத்தை கூட பார்க்க மாட்டியா? என்ன விஷயம் பவித்ரா, எதுக்காக என்கிட்ட பேச மாட்டேங்கிற? உங்களுக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆச்சு, நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க. இத பாரு, நான் சாப்பிடறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஏன் பவித்ரா என்கிட்ட பேச மாட்டேங்கிறான்னு சொல்லு. எப்படி சார் பேசுவா? ராத்திரி நீங்க என்ன? அவர் ஆபீஸ் போற நேரத்துல எதையாவது சொல்லிட்டு இருக்காது. அவர் சாப்பிட்டும் விடு. நீங்க சாப்பிடுங்க சார். இத பாரு, இப்ப என்ன நடந்துச்சு நீங்க ரெண்டு பேரும் சொல்ல போறீங்களா இல்லையா? நீ சொல்லு பாரதி. ராத்திரி ராத்திரின்னு ஏதோ சொல்ல வந்தியே, ராத்திரி அப்படி என்ன தான் பண்ண? பவித்ரா பாவம் சார், ஏதோ மனசு திருந்தி இந்த வீட்டுல வேலைக்காரியா வாழ்ந்துகிட்டு இருக்கா. ராத்திரி நீங்க ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து பவித்ராவை ரொம்ப தர்ம சங்கடப்படுத்திட்டீங்க சார். நிஜமாவா பாரதி, நான் என்ன பண்ண? என்ன பண்ணீங்களா? உங்களால போதையில சரியா நிக்க கூட முடியல. மதன கோபால் தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தாரு. உங்களை ரூமுக்கு அவர் தான் கூட்டிட்டு போக ட்ரை பண்ணாரு. ஆனா நீங்க அவரை தள்ளி விட்டுட்டு பவித்ரா தான் உங்களை ரூமுக்கு கூட்டிட்டு போகணும்னு அடம் பிடிச்சிங்க. அவ மேல விழுந்து அதுக்கப்புறம் அவ தோள்லயே சாஞ்சு படிக்கட்டு ஏறி போனீங்க சார். அதுக்கப்புறமாவது சும்மா இருந்தீங்களா? எனக்கு சாப்பிட அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு அவளை போட்டு டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. நீ சும்மா இருக்கண்ணு, ராத்திரி நீ இவரால எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு அவருக்கும் தெரியணும்ல. அதுக்கப்புறம் நீங்க அவ மேல வாந்தி எல்லாம் எடுத்தீங்க சார். பவித்ரா, நான் அந்த அளவுக்கு மோசமா அவன் நடந்துகிட்டேன். ரொம்பவே சாரி பவித்ரா, ஐ மிஸ் டிம்லி சாரி. போதையில என்னால தாங்கிக்கவே முடியல. என்ன மறந்துட்டீங்களா? மதனகோபால் தான் எல்லாத்தையுமே சொன்னாரு. ராத்திரி நீங்க பயங்கர போதையில லக்ஷ்மியை தேடி போய் அவகிட்ட பயங்கர ரகளை பண்ணிருக்கீங்க.
மாயம்மா மதன கோபால் அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாருமே உங்களை தடுக்க பாத்துருக்காங்க. ஆனா நீங்க எல்லார்கிட்டயும் கலாட்டா பண்ணி லக்ஷ்மிய முடிஞ்ச அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டு தான் வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்ல, லக்ஷ்மியும் தாயம்மாவும் இனிமே அங்க இருக்க கூடாது, ராத்திரியோட ராத்திரியா வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயாவது ஓடி போயிடுங்கன்னு மிரட்டிட்டு வர வந்திருக்கீங்க. இதெல்லாம் நீங்க குடிச்சிட்டு போனதுனால வந்த பிரச்சனை. போனதுதான் போனீங்க, அட்லீஸ்ட் தண்ணி அடிக்காமலாவது போயிருக்கலாம்ல. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், இனிமே குடிக்காதீங்க, இனிமே லக்ஷ்மிய நிம்மதியா இருக்க விடுங்க, இனிமே எந்த காரணத்தை சொல்லிக்கிட்டோம் அவளை பாக்குறதுக்கு மட்டும் போயிடாதீங்க. வாசு, எதுக்கு கை, என்ன வாசு, எதுக்கு சாப்பிட வந்துருச்சீங்க? நான் லக்ஷ்மி அம்மா பார்க்க போறேன். என்ன வாசு சொல்றீங்க, எதுக்காக அங்க திரும்பவும் போறீங்க? மறுபடியும் அங்க போய் அவகிட்ட கலாட்டா பண்றதுக்கா? இல்ல வாசு, நீங்க அங்க போக கூடாது, பிளீஸ் போகாதீங்க. நீ நினைக்கிற மாதிரி நான் அவகிட்ட பிரச்சனை பண்ண போல, லக்ஷ்மி அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்க போறேன்.